வெல்கம் டு டேஸ்ட் மை சமையல். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினைக்கும் அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல இளநீர் சர்பத் வந்து எப்படி செய்யறதுன்னு நாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் வந்தோடனே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் வந்து தட்டி விட்டுங்க. அப்புறம் ஆல் அங்க ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தினைக்கும் வந்து நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும். வெயிலுக்கு வந்து இந்த இளநீர் பாயசம் வந்து எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு சர்பத்துக்கு முதல்ல வந்து இளநீரை வந்து இதை மாதிரி உடச்சி நம்ம சுத்தம் பண்ணி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப வந்து இலசா இருந்ததுன்னா இன்னுமே நல்லா இருக்கும். நான் எடுத்திருந்த இளநீர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருந்துச்சு, அதனால நான் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிட்டேங்க. இதே மாதிரி வழுக்கியாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சர்பத் போடுறப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து என்னோட இளநீரில் உள்ள வழுக்கையெல்லாம் இந்த மாதிரி வந்து நான் பொடிசாக வந்து நறுக்கி வச்சுக்கிட்டேன். இதை மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க, அது சேர்க்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா அது வந்து பெரியவங்களுக்கும் சரி டிசென்ட்ரியாக வந்து வாய்ப்பு இருக்கு. சப்ஜா விதைகளை வந்து இந்த மாதிரி வந்து ஊற வச்சுக்கோங்க. மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ள அழகாக சூப்பராக வந்து சப்ஜா விதைகள் வந்து ஊறிடும். இப்போ நான் தேவையான அளவு இளநீர் எடுத்திருக்கேன், எனக்கு இவ்வளோதான் கிடச்சிது, அதனால நான் இவ்வளோதான் எடுத்திருக்கேன். ஸோ சக்கரை வந்து உங்க இனிப்புக்கு தகுந்த போல போட்டுக்கலாம். நன்னரி சர்பத் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து 2 டீஸ்பூன் போல சப்ஜா விதைகள் வந்து நம்ம ஜூஸ் போடக்கூடிய கண்டெய்னரில் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு உங்களோட இளநீரோட தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சில டைம் வந்து சர்க்கரையை வந்து ஸ்கிப் பண்றதுனால பண்ணிக்கலாங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல இளநீர் இது வந்து சேர்த்துருக்கேன் சர்க்கரையை. நெக்ஸ்ட் வந்து நன்னாரி சர்பத் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல நான் சேர்த்திருக்கேன். பாருங்க நன்னாரி சர்பத் வந்து சேர்த்தாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம துண்டுகளா வந்து நறுக்கி வச்சிருக்க இளநீரை வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த இளநீர் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே ஒரு குளிர்ச்சியான ஒன்று, அதுவும் நம்ம சர்பத் போட்டு குடிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த சப்ஜா விதைகள், நன்னரி சர்பத்து, இளநீர் இது எல்லாமே ஒரு குளிர்ச்சியான பொருள் தான். ஸோ இந்த சர்பத் வந்து அப்போ எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டதுக்கு அப்புறம் ஒரு முறை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த நன்னரி சர்பத்தெலாம் வந்து நல்லா கரைஞ்சி கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போதான் கொஞ்சம் நம்ம போட்டிருக்க சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் கரையும். நன்னரி சர்பத்திலே வந்து இனிப்பு வந்து இருக்கும். உங்களுக்கு பத்தலன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் சர்க்கரையை வந்து சேர்த்தா போதும். எனக்கு வந்து சர்பத் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால தான் நாங்கள் சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இளநீரை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நாங்கள் வந்து 2 இளநீர் எடுத்துருந்தோம். 2 இளநீருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கிடச்சிது. ஏன்னா வந்து தேங்காய்லாம் கொஞ்சம் அது ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது போல். அதனால் இல்லைன்னா வந்து நிறைய வந்து தண்ணி கிடச்சிருக்கும். கொஞ்சம் இலசான ஒரு இளநீராக இருந்தால் பாருங்கள் மேலே கொஞ்சம் அப்படியே தேங்காய் அந்த இளநீரை வந்து கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். சப்ஜா விதைகளை இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே தூவி
எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட இளநீர் சர்பத் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் ஒரு முறை நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடியிலிருந்து மேலே வரைக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வெயில் காலத்தில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சர்பத்து வந்து போட்டு குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட. நன்றி வணக்கம். இந்த சர்பத் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.